I'm
தேனோடு தாங்கானும் சுவை போலவே காண்பதெல்லாம் எங்கு நீயே ஜெகமீதிலே தேனோடு தாங்கானும் சுவை போலவே கலந்தோ அருளிதாகினும் வாழ்வே கலந்தோ அருளிதாகினும் வாழ்வே காணவர் போகமே இளமையே கருவிபோ உலகில எங்கும் மரண சுகமே இளமையே கருவிபோ உலகில சுவாமி உங்களுக்கு நான் ஒரு வெகுமதி வைத்திருக்கிறேன் என்ன வெகுமதி இதோ கொண்டு வருகிறேன் பாருங்களேன் ஓ இதுதான் அந்த வெகுமதி நம் சந்தோஷமான நேரத்திற்கேற்ற சரியான பரிசு சுவாமி நம்மை நட்சத்திரங்கள் தாளாட்டும் இந்த இனிமையான நேரத்தில் சென்றலை சந்தோஷப்படுத்த அதுவும் நாட்டியமாடும் அந்த புஷ்பங்களை பார்த்துக் கொண்டு நான் மட்டும் சும்மா இருப்பேனா உங்களை சந்தோஷப்படுத்த இதோ நான் நாட்டியமாடப் போகிறேன் எங்க கொஞ்சம் பொறுங்கள் நாட்டியோடு எழுந்து வருகிறேன் மங்கையர் கட்சி இது வந்து விளையாட்டு இவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி வந்து விட்டாய் நீ யார் நான் கந்தர்வ பெண் என் பேர் சசிகலா நீ இங்க வர காரணம் காரணத்தோடு தான் வந்தேன் யாரிடம் இப்படி பேசுகிறாய் சுவாமி என்னுடன் கந்தர்வலோகத்துக்கு வாருங்க நீ போக மாட்டாயா சுவாமி சுவாமி இங்கு சுவாமி இருக்கிறீர்கள் பிரபு என்ன பேச மாட்டீங்களா எந்திரிங்க இப்படி அழுதுகிட்டே படுத்திருந்தா மகாராஜா வந்துடுவாரா எந்திரிச்சு சாப்பிட வாங்க எனக்கு வேண்டாம் மகாராஜா அகப்படுற வர நான் சாப்பிட மாட்டேன் என்ன உபத்திரம் பண்ணாத விட்டுடும் அப்போ இன்னும் அவர் தான் இருக்க போறீங்களா ஆமா வாங்க அண்ணா மகாராஜா கேட்டு ஆறு முப்பது
காணாம போயிட்டாரே. உனக்கு என்ன தெரியும் அவர் பெருமை? எப்படியோ கண்டுபிடிச்சு அது போதும். ஒரே தரமா கிடைக்கல, ஒண்ணு சிறுசு ஒண்ணு பெருசு அப்படி இருக்கு. என்னதான் கண்டுபிடிச்ச? நாகுருதி வேறு, நாகுருதி வேற. ஆமாண்ணே, மதனையோடு பண்ணு தேஜை கொண்டாட சொன்னாங்க, அதுக்காக வேண்டி நாலு நாளா அலைஞ்சு விரிஞ்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். நாசமா போனேன். நான் நீ என்னமோ மகாராஜாவை தான் தேடி கண்டுபிடிச்சிட்டாக்கும் இல்ல, நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே. வாங்க இது கொஞ்சம்
சிதறிக்கணும்னு ஊரே சொல்லுது. ஆனாதான் சொல்லாதம்மா. ஏன் அப்படி சொல்ற? நான் இல்ல ஐயா, எனக்கு அப்பா அம்மா ஒருத்தரும் இல்ல. போனா போகுது விடு. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? எனக்கு செவ்வாதம் சொன்ன என்ன ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. இந்த இடம் தான் எனக்கு சொல்லுது. செவ்வா தோஷமா? அது என்கிட்ட ஒண்ணு நடக்காது. இப்படி பாமா. ஐயா, நீ தும்பளையணி இவ்வளவு குழந்தையாட்ட இருக்க. சிச்சி, அஜிஜோ, செவ்வா தோஷமா? அட செவ்வா கரகமே. என்னடி, அவர் மங்கைய கசியை பாட்டு விட்டுத்தான் மறுக்காரேன் என்று ஒரே பிடிவாதம் செய்கிறேன். எவ்வளவு விசித்திரமாக பேசும், அவரை வசப்படுத்த முடியவில்லையே. இதற்கு என்னடி செய்வது? சங்கீதத்துக்கு மயங்காத சர்ப்பம் உண்டா? இதப்பா ஜீவரேகா, புஷ்பத்தை கசிக்க முகருவது ஒரு மஞ்சள் கசியைதானே பார்க்க வேண்டும் என்கிறார். ஒரு தடவைதான் கொண்டு வந்து காட்டிவிட்டார். நம் காயம் நிறைவேற வேண்டுமானால் அவளை இங்கு கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். மாமி, மாமி, உங்களுக்கு திருப்தி ஏற்படும். நான் என்ன செய்ய வேண்டும்? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இவ்விடத்தை விட்டு போய்விட்டாலே போதும். எவ்வளோ விடாதே, தொட்டால் விஷம் கூட இறந்துவிடும். நான் அவ்வளவு துரோகியா? இதை சாபத்திடங்கள், அது பதில் சொல்லும். என்னை வெறுப்பதில் பிரயோஜனம். இது நம்மை சொந்தமாக்கிவிட்டது. தாங்கள் என்னை ஆதரித்துத்தான் ஆக வேண்டும். உன் அக்கிரமங்களை விதியின் பெறால் மறைக்க பார்த்தாய். உன் மோக விகாரத்திற்காக மங்கிருக்கிறசியனிடமிருந்து பிரித்த மகா பாவி. நீ ஒரு பெண்ணா? பெண் ரூபத்தில் வந்த பேய். உன்னை கொன்றால்தான் என் ஆத்மா சீச்சடைய முடியும். இந்த தெய்வ பூமியில் என் சக்தியை மீறி நீங்கள் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் சட்டத்தானே நான் பார்க்க வேண்டும். தயவுசெய்து இந்த உதவியாவது செய்யக்கூடாதா? இப்போது உங்கள் மனைவிதானே வேண்டும்? ஆம், உங்கள் மனைவியே காண்பித்தேன். அவளை பார்த்த பிறகு நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, சத்தம் செய்து கொடுங்கள். ஆம்பிகை மீதான் உன்னை ஏற்றுக் கொள்கிறேன். ஆனால் மாயாஜாலத்தால் நீயே மங்கை கிருஷ்ண ரூபத்தில் வந்தால்? நான் தெய்வஜாதி, சத்தியம் தவற மாட்டேன். மங்கையர்கரசியை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு இப்போது சந்தோஷம்தானே பிரபு? சாப்பிடுங்கள். எனக்கு எதற்கு? எதற்கா? வசந்த காலம் வெற்றிங்களை வாலிபமாக்கும். இந்த மதுரமான மது உங்கள் வாழ்க்கையை வாலிபமாக்கும். அம்மா, சின்ன சுத்தி என்ன
அலங்காரம் எல்லாம் பலமா இருக்கு. அப்பா நானே உலோகத்துக்கு போக போறேன். ஐயோ உலகத்துக்கு போக போறேன் எந்த அளவுல தேடிக்கிட்டு சசிகலா கூட்டி வந்திருக்காங்க. அவங்க செய்து விட்டிருக்காரு அவரை நான் கூட்டி அனுப்புறேன். ஐயோ நிஜமா தானா? அக்கா தெரிஞ்ச என்ன ஆகும் என்ன ஆகும்? அவங்க மங்கேஷை கொண்டு நினைத்தோம். சுவாமி என் மங்கேஷை சொல்லிட்டா அதோ என் மங்கை கிரசி உன்னிடம் அழைத்து வருவேன். அவள் உன்னை பார்க்கட்டும். என் ரூபத்தை பார்க்கும் சக்தி உங்கள் மனைவிக்கு தெரியாது பிரபு. இதோ நீங்கள் இங்கே வந்த விதம், இங்கே நடக்கும் ரகசியங்கள், இதை பற்றியெல்லாம் உங்கள் மனைவியிடம் சொல்லக்கூடாது. சொன்னால் அவள் உயிர்க்கே ஆபத்து வரும். ஆசீர்வாதத்தை பார்த்து ஆவலாக ஓடி வந்தேன். உங்களை காணவில்லையே, அதற்கு என்னை விட்டு எங்கே போனீர்கள் பிரபு? ஏதாவது ஆபத்து நேர்ந்ததா? இல்லை, என்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பமா? உங்கள் விருப்பமான சிரிக்க விடுவது சர்மமா சுவாமி? சொல்லுங்கள். வெறும் கனல் குற்றமாக நிஜமாகவே நீ சொல்வது குற்றம்தான். ஆனாவது உன்னை விட்டு பிரிவதாவது நெருக்கிற்காக வெகு நேரம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கேன். உங்களை காணாமல் நான் தண்ணீர் விட்டு பதறிய அந்த கசத்தான நாட்கள் இன்னும் என் நிலையில் இருக்கிறது. அதை நம்புவதா? இல்லையே, உங்கள் மன்னத ரூபத்தை பார்த்து என் மாணவிகளை நம்புவதா? எதை நம்பினாலும் நம்பாவிட்டால் நான் திருத்தம் விட்டுவிட்டாயே அந்த உடலையாவது நம்பு. அதை எப்படியோ போகட்டும். நான் உங்களை பார்த்தது ஒற்றுமையாக வாழ்கின்றன. ஜென்மத்தில் இளவரசர் சமாச்சாரம் இன்னும் ஒன்றும் தெரியலைய? தெரியலையா? நல்லா தெரிஞ்சு போச்சே. அப்படியா? ஐயோ போகட்டும் போகட்டும். எங்க இருக்கிறாரு? இடம் தெரியல. இன்னும் என்ன தெரிஞ்சு போச்சு? இளவரசரே, நம்ம இளவரசரே. ஆமா ஆமா, இனிமேல அகப்பட மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. போனே உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாடுதோம். என்னடா என்னடா கோபிச்சுக்கிறேன்? பெத்தலை போடு. பெருமத்திலேவா சும்மா போடு.
போயிட்டு வா. என்னண்ட இது சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். என்ன சமாச்சாரம்? என்னமோ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறியாமே. ஆமா, நான் சொன்ன ஊர்ல பேசிக்கிட்டாங்க. ஆமா, எதுக்கு நான் இன்னொன்னு குழந்தைக்காவா? ஆமாப்பா, அப்போ சொல்றோம். அடே வாங்கம்மா, எது ரொம்ப நாளா காணும்? மகன் ஊருக்கு போயிருந்தேன், இன்னைக்குதான் வந்தேன். ஆஹா, யாருங்க இது? உன் மாமியாரா? ஒட்டேனா மூருடா. ஏப்பா, நீ புரிஞ்சாதி, நாலு மாசம் பிரியாம இருக்கிறானாமே, நிஜம்தானா? நிஜம்தான், நிஜம்தான். நாலு மாதம் இல்ல, ஆறு மாசம். என்னமோ ஆண்டவன் திருப்பினால அது ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். பிறக்கட்டும், யாரு வேண்டாம்னு சொன்னா? இங்க இருக்காளா? அவ அம்மா விட்டு போயிட்டாளா? இங்கேதான் இருக்கா, சமயத்தில இருக்கா, போய் பாருங்க. மகாராஜா, இன்னும் என் ராஜமகன் சென்றதில்லையா?
சாம்ராஜ்யத்தின் சாமர்த்தியம் இவ்வளவுதானா? மீண்டும் போங்கள், என் ராஜ்யத்தில் இருந்து எங்கிருந்தாலும் கண்டுபிடியுங்கள், போங்கள் போங்கள். மகாராஜா, என் பிரபு இருக்கிறார், என் மன்னர் அகப்பட்டு விட்டார். மகாராஜா, என் வாழ்க்கை குஷ்டித்து விட்டது. இனிமேல் மேகத்தையும் என் ஆனந்த கண்ணீரால் ஈரமாக்குவேன். எப்பொழுது பார்த்தான் ஆனால் மங்கே பேசுதான் தன் நினைவு எங்களுக்குள்ள கூப்பு வசந்தவன் சோழ முதலுக்கு அழைக்கிறான். ஆமா, உங்களை பார்த்தாயா? அவர் கேள்வி பரிபூர்ணமான சாந்தி வேண்டும். வாமா, சசிகலா, இப்போது என் மனநிலை சரியில்லை, என்னை விட்டுவிடு. Thank you.
Thank you.
பார்த்துக்கலாம். என்ன நடக்கும்? சசிகலா, லலிதா, காமிச்சுமா என்ன நேர்ந்தது? நடந்து மாட்டேன், மூச்சு சீக்கிரம் ஜெயமுட்டு வந்து இவனை கைது செய்யுங்கள். மகாராஜா, அவர் நிரபராதி, ஒரு பாபமும் அறியாதவர். மதுராங்க தந்தி ஆரம்ப தகுதியை அறிய மாட்டான். என் ராஜரீகத்தின் கொப்பரைப்பு நீதியும் நிர்மூலமாக்கிவிடும். என் நாதனை பெற அவர் விருதந்தானே இருக்க சொன்னார். அது குற்றமா? சஞ்சலத்தை போக்க மந்திரம் உபதேசித்தது குற்றமா? என்ன உன் நெஞ்செழுத்தம்? பரபுருஷனுக்காக பறிந்து பேச வந்து விட்டாய். நல்ல நாள் பார்த்து மன்னரெல்லாம் கூடி விண்ணதிர முரசு குட்டி மாலையிட்ட மன்னனுக்கு நீ காட்டும் நன்றி இதுதானா? உங்க காமாதவனோடு உபஸ்தயத்து வினோதம் புரிய உனக்கு எவ்வளவு துணிச்சல்? பாத்திரம் நீண்ட தொழிலுக்கு அஞ்சு வாழ்கிறேன். மகாராஜா, நீங்கள் தவறான முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள். நான் சிந்த முடியாத நிலை பரிசுத்தம் கெடாத பரம்பரையில் பிறந்து வளர்ந்தவன் என்பதை உணருங்கள். என் களங்கத்தை ஏற்க ஒருபோதும் சம்மதிக்காது. மருத்துவத்தில் மதவெட்டு மகளிர் போகும் இவள் தன்னை மாசத்து விழுந்தார். விபச்சாரி, விபச்சாரி இப்படியாக
நான் கபடமற்றவள், கர்மம் தவறாதவள். ஆனால் அவள் தங்கள் சந்தேகப்பட்டு என்னை கொல்லப் போகிறது. பதட்டம் நான் காவலை பார்த்தாவது இந்த சாம்ராஜ்யத்தில் மக்கள் சந்தோஷப்படட்டும். உயிரும் இந்த கண்ணீர் என் உபதிரவம். நான் வைத்திருக்கும் ஆசைகள் அத்தனையும் கொஞ்ச நேரத்தில் என்னோடு சேர்ந்து போகும். ஆனால் சாட்சியாக என் மணாளர் கட்டிய இந்த மாங்கல்யம் மாத்திரம் எந்த காலத்திலும் மரணமாகாது. இங்கே இருக்கிறீர்கள். கருதி கரணங்கள் ஓய்ந்து ஒடுங்க போகும் இந்த கடைசி நேரத்தில் கூட உங்களை பார்த்து படுத்து வைக்க பாவையாகிவிட்டேன். என் நேரம் நெருங்குகிறது. போகிறேன் சுவாமி, போகிறேன். தாவு என்னை அழைக்கிறது. அதன் சன்னிதானத்திலே சந்தோஷமாக தூங்கப் போகிறேன். அபராதி என்பதை உலகத்தாருக்கு நிரூபிக்க முடியாமல் இறந்த மண்ணிலேயே புரிதலாகிவிடப் போகிறேன். உங்களை ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். தாங்கள் என்றைக்காவது தெரிந்து வந்தால் மங்கையத்தரசு சத்தியத்துக்காக வாழ்ந்து சந்தேகத்துக்காக இறந்து காட்டினார் என்பதை மனித ஜாதிக்கு சொல்லுங்கள். அப்பா, இனி தாமதம் வேண்டாம். அட தெய்வமே, அடிக்கடி துன்பத்துக்கே திரும்பி வரும் உலகம் அல்லவா இது? இதில் என்னை ஏன் இன்னும் நடமாட வைக்கிறாய்? அப்போ நம்ம குடிசை கடத்திட்டு போவோம்.
Thank you.
சக்தி மாதா, மண் கண்ட தெய்வமே வரபத்ர காளியே. Thank you.
நான் தான் வளர்த்தேன். பயிர வேண்டாம் சொன்னேன். இந்த வீட்டுக்கு தான் சொல்லிடுவாங்க சாப்பாடு காரணங்களை கொண்டு வர. ஐயோ பாவம், படாத அம்மா, பயப்படாத, நீ வீடு போக எப்பவும் இங்கேயே இருக்கலாம். என் பொண்ணு போலவே உன்னை பாவிச்சுக்கிறேன். வாமா சாப்பிட. ஏன் இந்த முகவாட்டம் சுடுதில்லையம்மா? சாமி சாமி மகா கெட்டிக்கார் ஆட்சியே. அம்மா குடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். என்னடா இது காக்கா? காக்கா ஏண்டா பிடிச்ச? நீ தானப்பா சொன்ன இளவரசர் உங்ககிட்ட பிரியமா இருக்கணும்னா காக்கா அப்படி அப்படின்னு. எத்தனை மரத்துல ஏறி எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன். இளவரசர் உன் மேல பிரியமா இருக்கிறதுக்கு நீ காக்கா பிடிச்ச மாதிரி நடந்துக்கோன்னு சொன்னேன். அதுக்கு காக்காயே பிடிச்சிருக்க. அருமை மகனே, அப்ப மனத்தை அப்படியே அஞ்சிட்டு பழகிட்டு கொண்டு போய் வெளியில விட்டுக்கடா. Thank you.
தந்தை ஊரங்கவில்லை வெண்குடாவே
பெண்ணோ பெண்புறாவே, காதலை சொல்லாயோ பெண்புறாவே. நிலவின் முகம் காட்டி வெண்புறாவே, நிலவின் முகம் காட்டி வெண்புறாவே, நெல் தினை கொல்லி பூண்டாய் வெண்புறாவே, நெல் தினை கொல்லி பூண்டாய் வெண்புறாவே, அழுகடல் மோலானே வெண்புறாவே. அருகடல் போலானே வெண்புறாவே, ஆசை தண்ணீர்வில்லை வெண்புறாவே, ஆசை தண்ணீர்வில்லை வெண்புறாவே. பேசிய கண்டும் வெண்புறாவே, பேசிய கண்ணிரண்டும் வெண்புறாவே, நேசம் மறங்கவில்லை வெண்புறாவே, நேசம் மறங்கவில்லை வெண்புறாவே, நீயோடி கூது சொல்வாய் வெண்புறாவே, நீயோடி கூது சொல்வாய் வெண்புறாவே, பெண்ணில் பறந்து செல்லும் வெண்புறாவே, வேதனை சொல்லாயோ வெண்புறாவே. அந்த புறா பேசாது, இதுதான் பேசும். சோழா, அந்த பெண் தெரியுமே, அன்னைக்கு நீங்க பார்த்த பார்வையும் கண்ணோடு கண்ணு கவ்வி அப்படி சுழந்துடுச்சேங்க. அரசே, ஒரு சங்கதி, நீங்க பெரிய ராஜா கிட்ட அரசாங்கம்னா இப்படி இருக்கணும், மனிதர்கள் இப்படி இருக்கணும், அரசர் இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரமாதமா சொன்னீங்களாம் கேள்விப்பட்டேன். இப்ப என்னடான்னா தாசி வீட்டுக்கு போற யோசனை வந்திருக்கு. நீங்க என்ன நினைச்சது? பழைய பையங்க வேற யாரும் நினைச்சிட்டேன். இல்ல இல்ல, நான் இங்க அடட, நீங்க தான் இங்க இருக்கிற, உள்ள வாங்க, வந்து இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. பார்த்தால் பசி தீரும், பங்கஜவன செங்கன்னிவாய் சிரிப்பை பார்த்தால் பசி தீரும், பங்கஜவன செங்கனிவாய் சிரிப்பை பார்த்தால் பசி தீரும், பார்த்தால் பசி தீரும், காலகனே சீலத்திருமுகத்தை பார்த்தால் பசி தீரும், பாலகனே உன் சீலத்திருமுகத்தை பார்த்தால் பசி தீரும். Thank you.
நேற்று நிலாவினிலே நேற்று நிலாவினிலே மில்நேசும் காட்டி மறைந்தாய் நேற்று நிலாவினிலே மில்நேசும் காட்டி மறைந்தாய் காத்துறதும் தனிலே கண்ணே காத்துறதும் தனிலே வல்தனை காந்தர்வ மோகினியே உன்னை பார்த்தார் பசிதீரும் நேற்று நிலாவினிலே நேற்று நிலாவினிலே உந்தனை நேரில் கண்ட போதே நேற்று நிலாவினிலே உந்தனை நேரில் கண்ட போதே மாற்ற உண்ணா பாசமே மகனே மாற்ற உண்ணா பாசமே என்னையே மயக்குது என் மகனே உன்னை பார்த்தால் பசித்தீரும் பாலகனே உன் சீல திருமுகத்தை பார்த்தால் பசித்தீரும் பார்த்தால் பசி தீரும் பங்கஜவரன செங்கனி வாய்ச்சிருப்பை பார்த்தால் பசி தீரும் போனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நிஜமா நான் போயிடுவேன் என்னடா பயமுறுத்துற இனி நீங்க வந்து கூப்பிட்டாதான் இந்த புள்ள இந்த வீட்டுக்கு வரும் தனியா இருக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலையே அதெல்லாம் முடியாது சரி அதை படித்தாலும் சரி என்ன புள்ள வந்தாலும் வீட்டுக்கு வரமாட்டேன்
இன்னும் அறியாமல் அப்படியே இருக்கிறது. ஒரே ரூபத்தில் நாசப்படுத்து கதைக்கு எத்தனை ரூபாயும் கண்டாடி உன்னை நாளைக்கு தந்துட்டேன். இந்த மகாராஜ்யத்தில் மன்னனுக்கு நிதியும் மற்றவருக்கு நிதியும் இல்லை. மகாராஜ்யாமல் ஆட்சி செய்யும் என்ற மதுராந்தன் பாக்கியம் மாந்திருக்கெல்லாம் மழை நீதிதான். அப்ப என்றால் கள்ளத்தனமாக ஒரு பெண்ணை கற்பழிக்க வந்தவர் மன்னன் என்றாலும் குற்றவாளிதானே மகாராஜா? குற்றவாளியாக இவர் நகசோதனை செய்வது நாட்டு மக்களை காப்பதற்கா? நாடு மனிதனின் கற்பை கபலீகரம் செய்வதற்கா? இந்த நாட்டின் வருங்கால நீதிமானாக வருவாய் என்ற சகோதரி அதை நோடியில் பாடலை பிடித்தாய் கூடிய துறை தந்தை நீதிமன்றத்தில் எப்படி சொல்ல உனக்கு துணிச்சல் அப்பா 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 என்று அழைத்து எனக்கு இன்னும் ஆசிரம் செய்தான் அயோக்கியம் இந்த அம்மாவின் மகன்தா காட்டில் குழந்தையை பெற்று கலைக்குள் என்பதை அம்மாவின் குழந்தையும் என் வீட்டில் செய்தா பார்த்தேன். காரிக்கு பரிசுக்க ஒரு கண்டாளம் இந்த அம்மாவின் குழந்தை தான் சொல்லியிருந்தார். அதுதான் அந்த அன்று அங்கிருந்து உங்களோடு அன்னதை கொண்டனார் என்றுதான் இந்த அம்மாவை பார்த்தேன். இந்த விலைமுறைக்கு பிறந்தவனாயுவன் இரண்டும் ஒரே குட்டையில் கூடிய மாட்டைகள் என் தாய் நம்பியுள்ளேன்மையை தாயும் மகனும் சேர்ந்த குறைத்து விட்டீர்கள். என் தாயா கண்ணீரில் கூட அங்கு நிற்காதேன். பாவிக்கு இந்த அழகம் கூட நிற்பதற்கு இறந்துடாதே. கவியுடன் காவலுத்தர செய்த இந்த தள்ளி ஆணையிட்டு ஆலையுடன் விளையாட்டுதனால் நான் ஒரு பாவமும் அறியாதவன். அதை தவிர ஒரு மட்டையும் அறியாது. எனக்காக இந்த பயிற்சி நிச்சயமாக நான் தலைமைப்பட்டவன். தர்மம் பேசுகிறாள் என்ற பதிவு காசுவன் கங்கையில் மூழ்கினால் காக்கை அன்னமாகுமாசலின் அறிவுறுத்தால் பார்ப்பட்டு அலங்கார வாழ்க்கையால் உன் அயோக்கியத்தனத்தில் மறைத்துக்கிற பார்த்தாயா? மகளே, பரம்பரை பரம்பரையாக பரிசுத்தம் கெடாமல் வந்து கொண்டிருக்கும் இந்த பத்திரிகை ரத்தத்தை பார்ப்படுத்தவில்லை என்பதை நீயாவது நம்பும் நலமாக்கி உண்மை நம்புவதா? வினோதிகள் பேசி வைத்துக் கொண்டு
அதுவும் அவள் ஏவலுக்கு நீங்க கலந்து வந்தோம் தேசிவிட்டில் காலை கழித்து என்பதற்காக தான் காரியா அப்பா பாம்பின் சக்தியை உண்டாக வளர்த்து அந்த பாம்புக்கு சம்பந்தம் உண்டா இல்லாத பூஜா மயக்கம் தராத பது இது யாரும் நம்பவே முடியாது சூரிய நமஸ்காரம் மாலத்தோர் பார்த்து பிறந்தவர் அதன் மாலத்திற்கு மாலத்திருந்தவர்கள் கேட்டுக்கும் பேச்சுக்கும் இன்னமும் ஆளாகாமல் இந்த ஜனம் அழிந்துவிடுமே மகளே எந்த மனித சக்தியாலும் என்னை மரணமாக்க முடியாது அப்பா அன்றைக்கு அந்த கொலைகாரனின் வாழ் என் ஆவியை பிரித்துவிடும் என்று எண்ணி ஆனந்தப்பட்டேன் அந்த ஆவியினை துண்டிக்க முடியவில்லை பிறகு பெற்றெடுத்து பிரியமாக வளர்த்த உன்னை பறிகொடுத்த போதும் என் உயிரை விடலாம் என்று மலையின் உச்சியில் இருந்து குதித்தேன் அப்போதும் எனக்கு மரணம் ஏற்படவில்லை நான் எதிலும் அபாகியசாலிதான் துன்பங்களுக்கு விடுதலை தரும் சாவு கூட எனக்கு கிடைக்கவில்லை வானத்தின் கீழ் பாவத்தின் பரிவாரங்களாக உறவும் இவர்கள் மத்தியில் உயிருடன் இருந்து இன்னும் உபதிரவங்களை அனுபவிக்க நான் பூர்வ ஜென்மத்தில் யாருக்கு என்ன கொடுமை செய்தோ தெரியவில்லை தெய்வம் பிறந்த நேரத்தில் இருந்து பிரேதமாகும் வரையிலும் துயரங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என் தலைவிரியா சுகதுக்கங்கள் சுற்றி கொண்டிருக்கும் இந்த பாழும் பூமியில் நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன் நான் ஒரு பாம்பாக இருந்தாலும் இந்த உலகம் எனக்கு பால் கொடுத்து வளர்க்கும் வேம்பாக இருந்தாலும் நான் வெட்டுப்படாமல் வளருவேன் ஐயோ இந்த பெண் ஜென்மமே மகா புஞ்சன் வந்தால் என்ன உலகம் இது எங்கு பார்த்தாலும் மதம் வந்தாலும் உலகத்தில் உண்மை கிடவே கிடையாதா நீதி இல்லையா நியாயம் இல்லையா தர்மம் இல்லையா வேதம் சாஸ்திரம் இவைகளின் வார்த்தைகள் எல்லாம் வெறும் சப்தம் தானா தேவி சுக்கிரவார விரதம் அனுஷ்டித்து வந்ததற்கு எனக்கு கிடைக்கும் சுகம் இதுதானா அனைவருக்கும் அக்கிரமங்களுக்கும் ஆதரவு காட்டுவதற்கான கருணையா துயரங்களுக்கு பரிகாரம் தேடித்தராத நீயும் ஒரு தெய்வம் தானா தெய்வம் அனாதி காலம் தொட்டு மனிதன் மீது கட்டாயப்படுத்தப்பட்டவரும் அவசியமில்லாத உருத்து போன ஒரு மூட நம்பிக்கைதான் தெய்வம் கடவுளாம் தெய்வமாம் எல்லாம் கட்டுக்கதை வயிறு வளர்ப்பதற்கு சூழ்ச்சிக்காரர்கள் உற்பத்தி செய்து வைத்திருக்கும் சொல்வியாகும் கடவுள் எங்கும் கிடையாது என்ன நான் தானா இப்படி பேசுகிறேன் ஐயோ அந்த ஜனாதனங்களையும் காற்றாற்றுக்கும் ஆண்டவன் இல்லை என்று யார் சொன்னது தெய்வம் இருக்கிறது தெய்வம் இருக்கும் போது சத்தியம் ஜீவிக்குமே பகவானும் சத்தியமும் இருக்கும் போது பஞ்ச சக்திகளிலும் தலை சிறந்த பதிவுதா சக்தி மட்டும் இல்லாமல் நான்
உன்னை பறிகொடுத்ததிலிருந்து மேகத்தை காணாத மயிலைப் போல் மனம் முடிந்திருந்தது. Yeah.